ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஸ்டே. நான் உங்கள் பிரியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குக்கிங் வீடியோ இல்லை விளாக்ஸு இல்லை ட்ராவல் அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு மேக்கப் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கெட் ரெடி ஃபார் டெம்பிள் அப்படின்னு ஒரு இது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா வச்சுட்டு நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன் அண்ட் பாப்பா என்னை எப்படி அவளை மேக்கப் பண்ண விடுறா, எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாளா, அதெல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். அண்ட் நிறையா பேர் என்கிட்ட கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, ஏன் உங்கள் வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப கேட்க மாட்டுது அப்படின்னு. பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். மெயினாக நீங்கள் வந்து என்ன சொல்கிற ஹெட்ஃபோன் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அழகாக நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுக்கலான்னு பார்த்தேன், பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெட்டு கச்சப்பச்சான்னு இருந்துச்சு. ஸோ பேபிஸ் இருக்கிற வீட்டில் அப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் மேடத்துக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ப்ரில்ட் கவுன் மாதிரி, ஓகேவா? அதில் வந்து ஒரு அப்படி சொல்கிறது நல்லா அழகான ரோசஸ்லாம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வெளில போகிறோம்னா சன்ஸ்க்ரீன் தான். மேடம் வந்து பார்த்தீங்க எப்படின்னா, அவங்களோட மேக்கப் போடும்போது கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் மேக்கப் போடும்போது அம்மா தா தா அம்மா ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள விட்டுட்டு நான் ஏதோ புது மேக்கப் போடுற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அண்ட் இப்போல்லாம் அங்கே சம்மர் டைமோ இல்லை வின்டரோ எனக்கு மேக்ஸிமம் அங்கே காட்டன் சுடிதார் செட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இங்கே கோவிலுக்குலாம் போகும்போது இங்கே காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் நான் நிறையா வியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வியர் பண்ணிக்கிறோம் ஒரு நேவி ப்ளூ வித் ஒரு ஒயர் சாண்டல் கலரில் ஒரு த்ரீ செட்டை இதான் நம்ம வந்து வியர் பண்ணுறோம். அப்புறம் பாப்பாவுக்கு பவுடரு அவளுக்கு போட்டு இங்கே தலை வர பார்த்திங்களா சீப்பு வேணும், நடமுடிக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். இப்போ வாங்க நம்ம மேக்கப்புக்கு போகலாம். மேக்ஸிமம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே நம்ம ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு ஹேரும். ஃபஸ்ட்டு வந்து ஹேருக்கு சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து எங்கேயாவது வெளில போனாலும் சரி, குளித்தாலும் இப்போ அதிகமாக சீரம் வந்து அப்ளை பண்ணிடுறேன். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது ஹேரு, லைட்டாக ஈரப்பன்மையாக இருக்கணும். அப்போ இந்த டைமில் சீரம் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, தலை வாடுறது தான். நான் வந்து ப்ரெஷ் வச்சு ஃபஸ்ட்டு சிக் எடுத்துருவேன். சில பேர் சொல்லுவாங்க தலை குடித்த உடனே சிக்க எடுக்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு குளிச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகே, நம்ம லைட்டாக எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து இப்போது அவசரமாக கிளம்பும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தலை வராமல் இருந்தால் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் தலை வரிட்டு இருக்கும்போது சீப்பு வரைக்கில் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். பெரிய ஹேர் ஸ்டைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நார்மலாக மேலே வந்து ஒரு பஃப் மாதிரி வைப்பேன். சம்டைம்ஸ் பஃப்னால வரும், சம்டைம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக இன்றைக்கி வந்து ஒரு குட்டி கிளிப் மாதிரி, கச்சி கிளிப் மாதிரி நான் போட்டுட்டேன். எப்போயுமே ரப்பர் பேண்ட் போடுவேன், இன்றைக்கி கிளிப் மாதிரி போட்டுட்டேன். அண்ட் ஹேர் ஃபாலும் பார்த்திங்கன்னா அள்ளி தள்ளுது. ஸோ என்ன பண்ணுறது, ஆனால் பேபி ஹேருமே வளருது. ஸோ என்ன இதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஜிம்கா மாதிரி க்யூட்டாக ஒரு மயில் ஜிம்கா வந்து போட்டேன். ஏன்னா இங்கே ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் மயில் மயிலாக இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல. ஸோ அதனால் மயில் ஜிம்கா போட்டேன். ஸோ இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. பழைய வீடியோ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரோ 3 இயர்ஸ் பிஃபோரோ இயரிங் கலெக்ஷன் போட்டேன். அந்த இயரிங் எல்லாமே இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ புதுசாக அதை வாங்கியிருக்கேன். அதெல்லாமே கண்டிப்பாக இன்னொரு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அதிகமாக நான் இயரிங்ஸ் வந்து பெருசாலாம் போடுறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் கூட போட்டேன், அதுக்கப்புறம் ஒரு உங்கள் 1 ஏஜ்லலாம் போடல. இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன். மேடமும் அம்மா எனக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும். குளிர்காலமும் சரி இல்லை வேர்காலமானும் சரி, சன்ஸ்க்ரீன் முக்கியம். பிகிலு மாதிரி கப்பு மிகில் முக்கியம், பிகில் மாதிரி நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் முக்கியம். ஓகேவா? ஸோ சன்ஸ்க்ரீனை போடுறேன். அண்ட் பாப்பாவை வச்சுட்டு நம்ம மேக்கப் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ அப்படி தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அண்டு மேக்கப் போடும்போது எல்லாம் மேடம் வந்து அம்மா அம்மா அப்படின்னு வந்திருந்தாங்க. நான் முடிஞ்சால் ஃப்யூச்சரில் வந்து ரா வீடியோவாக இங்கே மேக்கப் நடந்திருக்கும் போது ரா வீடியோலாம் போடுறேன். மேடம் வந்து அப்படி தூக்கணும்னாங்க, ஒரு ஹை சொல்லணும்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்க மேக்கப் போடும்போது இது பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ போடுறோம்ல, அதுதான் அம்மா வேணும் வேணும்னு நடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒயிட் டவுன் பவுடர் வந்து நம்ம வந்து வியர் பண்ணுறோம். ஸோ எப்போயுமே நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஒயிட் டவுன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகி விட்டுருக்கேன். எடுத்த உடனே அடுத்தது போடக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸாவது ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டவுன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் கலர் வந்து காம்போட் பவுடர் வந்து போடுறோம்.
ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து மேக்ஸிமம் மேக்கப்லாம் அந்தளவுக்கு பண்ண தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச காமன் மேக்கப் தான், எங்கே போனாலும் அது தான். ஏன்னா நான் அப்புறம் வந்து லிப் பாம் போடுறேன், குட் வைப்ஸ்லேருந்து ஒரு ரெட் கலர், ஓகேவா, செரி லிப் பாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக், அதுதான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தேன், அதுக்கப்புறம் ஒன்று போடுறேன். ஃபைனலாக போட்டு எனக்கு மேக்கப் போட்டாலே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்டியாக தெரியும். மேக்கப் நல்லா பேர் போடுவாங்களே, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு மேக்கப்லாம் போட்டால் ஃபேஸ் தண்டியாக தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்கப்பை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு தான் போடுறது. எல்லா மேரேஜுக்குமே நான் வந்து வேறு மேக்கப் போடுவேன், என் தம்பி மேரேஜுக்காக இருக்கட்டும் இல்லை எங்கள் கசின் மேரேஜுக்காக இருக்கட்டும். பட் அது வந்து எனக்கு தண்டியாக காமிச்சு விட்ருவோம், அவ்வளோ திக்கு திக்காக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அதான் நம்ம வீட்டு தெரிஞ்ச மாதிரியே போடுறது. எனக்கு வந்து காஜல்லாம் போட பிடிக்கும், பட் இப்போ அதெல்லாம் போடுறதே கிடையாது. அதுக்கப்புறம் என் தம்பியை வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ண ஒரு வாட்ச், ரொம்ப நாள் ரிப்பேராக இருந்து ஃபைனலாக அதை வியர் பண்ணேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஓகேவா. ஸோ போட்டாச்சு, அண்ட் ஃபைனலாக ஒரு கைச்சென் போட்டேன். ஸோ இங்கே கைச்சென் போட்ட நேரமாக என்ன தெரியல, அது வந்து அத்திருச்சு போகிறவரில்லை. ஏன்னா பாப்பா ட்ரெஸ்ஸும் ஒரு நெட்டு டைப் சொன்னால அதில் மிக்ஸ் ஒட்டி ஒட்டி பிஞ்சிடுச்சு, அப்படி தான் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து குங்குமம், ஸோ அதுக்கும் நான் வந்து இங்கே லிக்விட் மாதிரி வச்சுருக்கேன், ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதை போட்டுட்டு அப்புறம் வந்து நான் வந்து சென்ட்டு பெர்ஃப்யூம் அடித்தேன், பாப்பாவும் வேணும்னா அவளுக்கு அடித்து விட்டேன். ஸோ என்ன அப்புறம் டுப்பட்டா போட்டுட்டு நாங்கள் ரெடி ஆயாச்சு. ஸோ ஒரு குட்டி சந்தனமா வச்சு மேக்கப் லுக் கம்ப்ளீட். அண்ட் ஃபைனலா நாங்க ரெடி, கிஸ் குடுத்துரு. அப்படியே ஃபைனலாக நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். மேடத்தை ஃபஸ்ட் டைம் ஆட்டோவில் கூட்டு போய் என் மடியில் உட்காந்துருந்தாங்க, இப்போ அவங்க ஒரு சீட் போட்டு உட்காடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கோவிலுமே நல்ல தரிசனம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இங்கே வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மேக்கப் வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டடா.